ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் எம்பையர். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்புல் வெர்சஸ் ராஜபாளையம். நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் டாக் வெர்சஸ் போடுங்க ப்ரோ, எஸ்பெஷலி பிட்புலை பற்றி பேசுங்க, அதை ஏதாச்சும் ஒரு பலமான பிரீடோடு கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் டேரியர் கேட்டகரியோட டானா இருக்கிற பிட்புல்ல ஹவுண்ட் கேட்டகரியோட கிங்காக இருக்கிற ராஜபாளையமோட கம்பேர் பண்ணி எது வேகமானது, பலம் வாய்ந்தது, முக்கியமாக புத்திசாலித்தனம் மிக்கது, இப்படி எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். அண்ட் இதிலேயே உலகம் முழுக்க இருக்கிற பலமான, டெட்லியான, அதே சமயம் தடை செய்யப்பட்ட டாக் பிரீட்ஸை பற்றியும் கேட்டுட்டு இருக்கீங்க. சீக்கிரம் அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்றேன். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ பிட்புல் அமெரிக்காவின் நேட்டிவாக கொண்ட இந்த ஒரு நாயினம் பார்த்தீங்கன்னா, கோம்பை ராஜபாளையம் போல ஒரு பியூர் டிஸ்டிங்டிவ் பிரீடு கிடையாது. புல்டாக் அண்ட் டேரியர் வகை டாக்ஸை கிராஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு டெட்லியஸ்ட் மான்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இதோட சேர்த்து அமெரிக்கன் ஸ்டாஃபோர்ட்ஷையர் டேரியர், புல் டேரியர், ஸ்டாஃபோர்ட்ஷையர் புல் டேரியர்னு சொல்லிட்டு மொத்தம் நாலு டைப்ஸ் இருக்கு. இதில் நம்ம ராஜபாளையத்தோட கம்பேர் பண்ண அமெரிக்கன் புல் டேரியர் எடுத்துக்கலாம். எனதான் இதை கிராஸ் பண்ணி உருவாக்கி இருந்தாலும் யூகேசி அண்ட் ஏகேசி பார்த்தீங்கன்னா பிட்புல்ஸ் ஒரு தனி பிரீட்னு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. 18th செஞ்சுரியில் டாக் ஃபைட்டிங்ஸ், பேர் பைட்ஸ், புல் பைட்ஸ் மாதிரி பயங்கரமான பிளட் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸான காலகட்டமாக இருந்தது. அப்போ இருந்த பியூர் புல்டாக்ஸ் அண்ட் டேரியர் வகை டாக்ஸை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நிறைய ஸ்டடிஸ் அண்ட் ரிசர்ச்சஸ்லாம் பண்ணி சில டைப்ஸை கிரியேட் பண்ணாங்க. அதில் இந்த பிட்புல் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. லேட்டர் பீரியட்ஸில் நாய் சண்டைகளையும் மற்ற ரத்த கலரையான விளையாட்டுகளையும் தடை பண்ணதுக்கு அப்புறமும் கூட கம்பேனியன், ஒர்க்கிங், அத்லெட்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், போலீஸ் அண்ட் தெரப்பின்னு சொல்லிட்டு இப்படி எல்லா கேட்டகரியிலையும் பெஸ்ட்டாக இருந்ததால் எல்லாருமே அதிகமாக வாங்கி வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு நல்லா வளர்ந்த மேல் பிட்புலோட பாடி சைஸ் பார்த்தீங்கன்னா 21 inch ஹைட்டும் அதிகபட்சம் 27 kg வரைக்கும் வெயிட் படக்கூடியதாக இருக்கு. அடுத்து இந்த பக்கம் ராஜபாளையம். இதை பற்றி ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்த நாட்டு நாய்கள் வீடியோவில் கூட பார்த்துட்டோம் அப்படின்றதால இன்ட்ரோ டீட்டெயில்டு இல்லாமல் கொஞ்சம் ரஃபாக பார்க்கலாம். இது இன்னொரு வகையில் இந்தியன் கோஸ்ட் ஹவுண்ட், பாலிகர் ஹவுண்ட் இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ராஜபாளையம் அப்படின்ற ஊரை சேர்ந்தது. மற்ற நேட்டிவ் பிரீடுகளை கம்பேர் பண்ணும்போது தோற்றத்தில் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லலாம். அழகில் மட்டும் கிடையாது, இதுகிட்ட நிறைய மரல வைக்கிற விஷயங்களும் இருக்குது. பேசிக்காகவே இது ஒரு சைட்டோன் டாக் அப்படின்றதால நல்ல ஹண்டிங் அண்ட் ஃபைட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். என்னதான் சைட்டோன் கேட்டகரி சேர்ந்ததா இருந்தாலும் ஒரு சில டைம் இறைகளோட வாடையை வச்சு வேட்டையாடுன்றதால இதை இன்னொரு வகையில் சென்டவுண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட உடலமைப்பு பார்த்தீங்கன்னா மற்ற சைட்டோன் பிரீடுகளான கன்னி, சிப்பி பாறை, கேரவன் ஹவுண்ட், முதல் ஹவுண்ட் இதுங்களை போலவே தான் இருக்கும். ஆனால் வித்தியாசம் அவைகளெல்லாம் விட இதுக்கு உடம்பு கொஞ்சம் பெருசா மஸ்குலரா இருக்கும்னு சொல்லலாம். கூடவே தலையும் பெருசா, பவர்ஃபுல்லான ஜா ஸ்ட்ரக்சர் அண்ட் வாலும் நீளமா சுருட்டிக்கிட்டு இருக்கும். ஸ்டாண்டர்டா இது ஒரே கலர்ல, அதாவது உடம்பு மில்க் ஒயிட் பிளஸ் அங்கங்க கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் மூக்கோட நுனிலையும் பாதத்துக்கு அடியிலையும் பிங்க் கலர்னு சொல்லிட்டு அந்த காம்பினேஷன்ல மட்டும்தான் பிரீட் ஆகும். இதனால ஒரு மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வச்சு இது கிராஸா இல்ல ஒரிஜினலானு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ இதோட பாடி சைஸ் பத்தி சொல்லணும்னா 25-30 inch வரைக்கும் ஹைட்டும், 30-45 kg வரைக்கும் வெயிட் படக்கூடியதா இருக்கு. இந்த சைஸ் பிட்புல்ல விட அதிகமா இருக்கிறதால ஓவராலா சைஸ்ல ராஜபாளையம் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி பத்தி பார்க்கலாம். என்னதான் பிட்புல்லோட பாடி கொஞ்சம் மஸ்குலரா, கால்கள் தடியா இருந்தாலும் ஷோல்டரும் தொடைப்பகுதியும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதால நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மணிக்கு 30 miles அதாவது 48 kilometers வேகத்துல ஓடக்கூடிய அளவுக்கு நல்ல ரன்னிங் கெப்பாசிட்டி கொண்டு இருக்கு. கட்டுமஸ்தான டைட்டான ஒரு பாடி டைப்பை வச்சுக்கிட்டு இவ்வளவு வேகமா ஓடுறது உண்மையிலேயே அதுங்களுக்கு இது ஒரு அசுர வேகம்னு தான் சொல்லணும். சேம் இவைகளோட எஜிலிட்டியும் அபாரமா இருக்கு. ஏன்னா விளையாட்டா இருந்தாலும் சரி, சண்டையா இருந்தாலும் சரி, ஃபாஸ்டா செயல்படுங்க. நின்ன இடத்துல இருந்தே 4-5 feet வரைக்கும் ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியும். கூடவே ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வந்து 20 feet வரைக்கும் கூட ஜம்ப் பண்ணக்கூடிய திறன் இருக்கு. ஸ்டில் இதோட பாடி பிளெக்சிபிளா இல்லாத காரணத்தினால மற்ற டாக்ஸோட க்ளோஸ் காம்பட்டம் வரும்போது எஜிலிட்டி கொஞ்சம் போரா இருக்கு. இந்த பக்கம் ராஜபாளையம் நேச்சுரலாகவே ஒரு சைட்டோன் பிரீட் அப்படின்றதால வேகத்தில் இதுங்களும் சளைச்சது இல்லை. ஏன்னா எந்த வித ட்ரைனிங்கும் இல்லாமலே மணிக்கு இதுங்களால 45 kilometers மேலே வேகமாக ஓட முடியும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வேகத்துக்காக மட்டும் வளர்த்து ரேஸ் டாக்ஸ் கொடுக்குற ட்ரைனிங்லாம் இதுக்கும் கொடுத்தா கண்ணி சிப்பி பாறைக்கு அடுத்து இதுதான் அதிவேகமாக இருக்கும். அதே போல தான் எஜிலிட்டி லெவலும், உடம்பு ரொம்ப ஃபிளெக்சிபிள் அப்படின்றதால ஹண்டிங்கில் இருக்கும்போது இறை எப்படி எந்த டைரக்ஷனில் வளைஞ்சு நெளிஞ்சு ஓடினாலும் சரி, இதுவும் தான் உடம்பு அதுக்கேற்ற போல வளைச்சி பிடிச்சிடும். சேசிங்கை தாண்டி க்ளோஸ் ரேஞ்சில் சண்டைன்னு வரும்போது அதுலேயும் இதுங்களோட எஜிலிட்டி வேற லெவலில் இருக்கிறதால ஓவராலா ரன்னிங் ஸ்பீட்ல ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருந்தாலும் எஜிலிட்டியில ராஜபாளையம் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்துங்களோட பைட் ஸ்ட்ரென்த், மசில் பவர் அண்ட் அட்டாக்கிங் கேபபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். அமெரிக்கன் பிட்புல்ஸை பொறுத்தவரை அதுங்க வாயோட முன்பகுதி நீளமா இருக்கிறதோட ஜா ரொம்ப அகலமா, அதாவது 20% வைடா இருக்கும். அண்ட் 4 கோரப்பற்களையும் சேர்த்து மொத்தம் 42 பற்களை கொண்டு இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு டெட்லியான வாயமைப்பை கேத்தா போல கிட்டத்தட்ட 235 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான கடியை சண்டையில இருக்கும்போது நிச்சயம் மற்ற நாய்களால தாங்க முடியாது. இதுங்க கிட்ட வெறும் ஜா பவர் மட்டும் இல்ல, பாடி மசில் பவரும் ஜாஸ்தியா இருக்கிறதால சண்டையில மாஸ்டிஃப் டாக் அளவுக்கு செயல்படும். அண்ட் இவைகளோட அட்டாக்கிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எதிராளிகளோட குறவலியை குறி வச்சுதான் தாக்கும்னு சொல்றாங்க.
பிட்புல்ஸை பொறுத்தவரை சண்டேன்னு வரும்போது கொஞ்சம் அக்ரெசிவ் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் எந்த டைம் பார்த்தாலும் இதுங்க அக்ரெசிவாக இருக்காது. ஒருவேளை இதுங்களோட ஓனர்ஸ் கோவத்தை கட்டுப்படுத்தலாம், சின்ன வயசுலேருந்து கரெக்டான ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னா அவைகளுக்கு மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே டேஞ்சர் தான். ஹவு டு சர்வை டாக் அட்டாக் வீடியோவில் கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் 9 லட்சம் ரூபா கொடுத்து பிட்புல் டாகை இம்போர்ட் பண்ணி கடைசியில் அந்த ஓனரை தாக்கி எப்படி தலையை துண்டாக்கி கொடூரமாக கொண்டுச்சுன்ற சம்பவத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அதனால் மற்ற நாய்களை மட்டும் இல்லை மனுஷங்களையுமே பயங்கரமாக தாக்கக்கூடிய அளவுக்கு அட்டாக்கிங் ஸ்கில்ஸை கொண்டு இருக்கிற காரணத்தினால தான் பல கண்ட்ரீஸில் பிட்புல்ஸை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ராஜபாளையத்தோட பாடி சைஸ் என்னதான் பிட்புல்லை விட பெருசாக வெயிட்லாம் அதிகமாக இருந்தாலும் அதளவுக்கு மசில் பவர் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆல்சோ இதோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 200 அதிகபட்சம் 220 PSI வரைக்கும் தான் அழுத்தமாக கடிக்கக்கூடியதாக இருக்குது. என்னதான் பிட்புல்லை விட 15 PSI கம்மியாக இருந்தாலும் ஸ்டில் இந்த பைட் ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு 50 கிலோ இருக்கிற மானையை வேட்டையாட முடியும். நேச்சுரலாகவே இது வேட்டைக்காக பிறந்த பிரீட் அப்படின்றதால உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலும் பிட்புல் அளவுக்கு ரிஜிட்னஸ் இருக்காது. ஸோ இதுங்க அட்டாக்கிங் ஸ்டைலை பற்றி சொல்லவே தேவையில்ல, சிறுத்தைகள் எப்படி தாக்குதுங்களோ அதே தான் இதுங்களும் ஃபாலோ பண்ணுங்க. வேட்டையில் மட்டும் இல்லை சண்டைன்னு வரும்போது மற்ற எதிரி நாய்களுக்கும் அதே மெத்தட் தான் அப்ளை பண்ணும். அதாவது டைரக்டா தான் ஆப்போனண்டோட குரவழி எப்படி கேக்குது அண்ட் சண்டையில இருக்கும்போது தான் எதிராளி எந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சாலும் சரி இது தாக்குதல்ல இருந்து அவ்வளோ ஈஸியா தப்பிச்சிட முடியாது. அதனால பைட் ஸ்ட்ரென்த் மசில் பவர்னு வரும்போது பிட்புல்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவைகள் ஒரு கிராஸ் டிசன்டன்ட் அப்படின்றதால பார்டர் காலி, ஜெர்மன் ஷெப்பர்ட், ஈவன் கோம்பை ராஜபாளையம் மாதிரி நேச்சுரலாவே யோசிக்கும் திறன் கம்மியா இருக்கு. அதுக்காக டோட்டலா இதுங்களுக்கு யோசிக்கும் திறனே இல்லைன்னு சொல்லிட முடியாது. மோஸ்ட்லி இவைகளை கார்டிங் யூஸ் பண்றதால ஒர்க்கிங் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லேர்னிங் கேபபிலிட்டிலாம் டீசென்டாவே இருக்கு. அண்ட் இதுகிட்ட இருக்கிற வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜிஸ், டியூமர்ஸ், முட்டி பிரச்சனைகள், இப்படி எக்கச்சக்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அதை தாண்டி இது ஒரு அன்பிரடிக்டபிள் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கிறதால சில இன்டென்ஸான சிச்சுவேஷன்ஸ்ல வளர்த்த ஓனராலேயே இதை கட்டுப்படுத்த முடியாது. இந்த பக்கம் ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தில் வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுகிட்ட பயங்கரமான லேர்னிங் கேப்பபிலிட்டி இருக்கிறதால தான் சைட்டோன் பிரீடாக இருந்தாலும் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்தா போதும் சென்டோன் பிரீடாகவும் செயல்படும். அதனால் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாலும் அதுக்கேற்ற போல அடாப்ட் ஆகிக்கும். அண்ட் இதுங்க ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஓனரை தவிர்த்து மற்றவங்க தொட்டால் சுத்தமாக பிடிக்காது, அதுலேயும் முன்பின் தெரியாத ஆள்னா கதையே வேறு தான். இதிலிருந்து இதுங்களுக்கு மெமரி பவரும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கிளியராக தெரிய வருது. இன்னொன்று, வேட்டையில் இருக்கும்போது தான் ஓனர் கைட் பண்ணுறதுக்கு கூட இல்லைனாலும் தனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி வேட்டையாடி முடிக்கும்ன்றதுனால டிசிஷன் மேக்கிங், லேர்னிங் கேபபிலிட்டி, மெமரி பவர்னு ஓவராலா இன்டெலிஜென்ஸ்ல ராஜபாளையம் தான் லீடிங்ல இருக்கு. ஸோ இதுங்களோட மேஜர் வீக்னஸ்னு பார்த்தா அதிகப்படியான குளிர் இதுங்களுக்கு சுத்தமாக ஒத்துக்காது. அதோட ரொம்ப ஆக்டிவ் பிரீட் அப்படின்றதால ஒரு நாளைக்கு மினிமம் 1 மணி நேரமாச்சு ட்ரைனிங் கொடுத்து இதுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை தாண்டி பிட்புல்க்கு எதிராக பைட் ஸ்ட்ரென்த் அண்ட் மசில் பவரில் கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் வீக்னஸாக இருக்கு. சரி, இது வரைக்கும் ரெண்டுத்துங்களை பற்றியும் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணோம். இப்போ யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கன்க்ளூஷனை பார்க்கலாம். இதில் கன்க்ளூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதாவது இந்த கம்பாரிசன் ஒரு ஃபாரின் பிரீடுக்கும் நேட்டிவ் பிரீடுக்கும் நடக்கிறதால நம்ம நேட்டிவ் பிரீடுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதோ அதே சமயம் ஃபாரின் பிரீடுக்கு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் சொல்லி மட்டப்படுத்துறதோ இல்லாமல் என்னால் முடிஞ்சவரை நியூட்ரலான ரிசல்ட்டை சொல்கிறேன். அந்த வகையில் பிட்புல் ராஜபாளையம் ரெண்டுமே ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் கார்டியன் அண்ட் கம்பானியன்ஷிப்னு வரும்போது பெஸ்ட் அப்படின்றத சொல்லியே ஆகணும். ஓவராலாக ஸ்ட்ரென்த், ஸ்பீட், அட்டாக்கிங் கேப்பபிலிட்டிஸ் இப்படி ஃபிசிக்கலி எல்லாத்துலேயுமே ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குங்க. இதில் செயல்திறன் வரும்போது பிட்புல்லை பொறுத்தவரை அதை எந்த அளவுக்கு ஓனர் ட்ரெயின் பண்ணியிருக்காரோ அதை பொறுத்து தான் அது செயல்படும். பட் ராஜபாளையத்தை பொறுத்தவரை ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை தாண்டி மென்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. அதோட நேச்சுரலாகவே அது ஒரு ஹண்டிங் டாக் அப்படின்றதால சர்வைவல் இன்ஸ்டிங்க் அண்ட் அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜிலாம் வேற லெவலில் இருக்கு. அதனால எந்தவித ட்ரைனிங்கும் இல்லாமலே சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிந்திச்சு செயல்படும். இன்னும் குட்டியிலிருந்து ஸ்பெசிஃபிக்காக சண்டைக்கு மட்டுமே ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்தால் சைஸில் தன்னை விட பெருசு அண்ட் பலம் வாய்ந்த நாயினங்களே வீழ்த்தக்கூடிய அளவுக்கு சண்டை போடும். பட் ஸ்டில் பிட்புல் என்னதான் அன்பிரடிக்டபிள் அண்ட் மென்டலி ஸ்டேபிள் இல்லாமல் சண்டைன்னு வரும்போது ரொம்ப மூர்க்கத்தனமாக செயல்பட்டாலும் கோவன்றது கூறிய பிச்சுக்கிட்டு வரதுனால தான் எதிராளி எப்பேற்பட்டதாக இருந்தாலும் காலி பண்ணிடும் சொல்லலாம். அதனால ரெண்டுத்துக்கும் பேட்டில் வந்தால் சண்டை நிச்சயம் பயங்கர இன்டென்ஸாக டஃபாக போகும். ஆனால் முடிவில் பிட்புல் ஜெயிக்க 60% வாய்ப்பு இருக்கிறதாலையும் 10-6 இல்லாட்டி 7 சண்டையில் பிட்புல் வின் பண்ணிட்டு இருக்க காரணத்தினால ஓவராலாக இன்றைக்கி நம்ம ஃபேண்டசி பேட்டிலோட வின்னர் பிட்புல் தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதில் தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.